ஹாய், இது நம்ம கன்னியாகுமரி மக்கா. நம்முடைய சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் வேக்சின் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாரா. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வணக்கம். நாம இன்னைக்கு அம்மா வீடு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். திருவிதாங்கூர் மகாராஜாக்கள் திருமணம் செய்து கொண்ட குடும்பங்கள் அம்மா வீடு என்று அழைக்கப்பட்டன. திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் நிலவிய மருமக்க தாய முறைப்படி மகாராஜாவின் சகோதரியே மகராணி என்று அழைக்கப்பட்டார். மன்னரது மனைவி மகராணி என்று அழைக்கப்படுவது இல்லை. மன்னரது மனைவி அம்மாச்சி என்றும் பணப்பிள்ளை அம்மா என்ற பட்ட பெயரில் அழைக்கப்பட்டார். அம்மா வீட்டிலுள்ள ஆண் உறுப்பினர்கள் தம்பி என்றும் பெண் உறுப்பினர்களை தங்கச்சி மற்றும் கொச்சம்மா என்ற அடைமொழியில் அழைக்கப்பட்டனர். அம்மாச்சிகளுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் உயர்ந்த மரியாதை அளிக்கப்பட்ட போதும் அரசியலில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு மதிப்புமிக்க சொத்துக்கள் மற்றும் மதிப்புமிக்க சலுகைகள் வழங்கப்பட்டன. கார்த்திகை திருநாள் தர்மராஜா திருவிதாங்கூர் தலைநகரை பத்மநாபபுரத்தில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு மாற்றிய போது வடசேரி, நாகர்கோவில், அருமனை மற்றும் திருவட்டார் இடங்களைச் சேர்ந்த தன் மனைவியரை தன்னுடன் தலைநகர் திருவனந்தபுரம் அழைத்து சென்றார். தலைநகரில் அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டப்பட்டன. அவையும் அருமனை அம்மா வீடு, வடசேரி அம்மா வீடு, நாகர்கோவில் அம்மா வீடு, திருவட்டார் அம்மா வீடு என்ற பெயரிலே அழைக்கப்பட்டன. பின்னாட்களில் அரச குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நான்கு அம்மா வீடுகளிலிருந்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையையும் மன்னர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அம்மா வீட்டின் வெளியிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த பெண்ணை அம்மா வீட்டில் இருந்த ஒருவர் தத்தெடுக்க வேண்டும். அதன் பின்னரே அந்த பெண் மன்னருடன் திருமணம் செய்து வைக்கப்படுவார். மகாராஜா சுவாதி திருநாள் மற்றும் ஆயில்யம் திருநாளின் திருமணம் இவ்வாறே நடந்ததாக கூறப்படுகிறது. மாவீரன் வேலுத்தம்பி தளவாய் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது சிறிது காலம் அருமனை அம்மா வீட்டில் பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது குமரி மாவட்டத்தில் இருந்த பல அம்மா வீடுகள் அழிந்து போன நிலையில் அருமனை மற்றும் திருவட்டாறு அம்மா வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தவறோடு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா.